கார்த்திகை இல்லங்களில் தீபம் ஏற்றி நம் எண்ணங்களை உயர்த்தும் மாதம். உங்கள் ஊரில் அனைவரும் ஒன்று கூடி தீபம் ஏற்றி கொண்டாட ஸ்ரீ சங்கரா டிவியின் அற்புதமான ஏற்பாடு. லலிதா ஜுவல்லரி வழங்கும் சௌபாகிய விளக்கு பூஜை. சகல சௌபாகியமும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலனுக்காகவும் அம்பாள் அனுகிரகம் பெற திருச்சியில் நடைபெறும் சௌபாகிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளவும். நாள் டிசம்பர் 2, நேரம் மாலை 6 மணி, இடம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சி. சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலும் பதிவு செய்து கொள்ளலாம். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். பதிவு செய்து கொள்ள 9698155257 மற்றும் 9487552929 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும். சௌபாகிய விளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, பவர் பை தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/12/2022 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத வருடம், கார்த்திகை மாதம், 16ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி தித்தி. பகல் 10:24 வரைக்கும் இருக்கு, அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி தித்தி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம், பகல் 10:06 வரைக்கும் இருக்கு, அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது. இந்த நாள் முழுவதும் ஒரு சித்தயோகம் கூடிய ஒரு நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நல்ல நேரமே. சரி, இந்த நாளினுடைய ஒரு ஆன்மீக தகவலாக, ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட அது ஜோதிட தகவல்னு கூட எடுத்துக்கலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு நேயரனுடைய கேள்வி அமைந்திருக்கிறது. எப்படி பார்த்தோம்னா, பிறந்த குழந்தைக்கு ஜென்ம நட்சத்திரப்படிதான் பெயர் வைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கார். உண்மையை சொல்லணும்னா ஜென்ம நட்சத்திரப்படிதான் பெயர் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் நிஜம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த பேர்ல தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க அப்படிதான் பெயர் வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் நம்முடைய முன்னோர்களுடைய பெயரைத்தான் குழந்தைகளுக்கு வைத்துக்கொண்டே வர வேண்டும். தாத்தா பேரு, பாட்டி பேருன்னு இருக்கு இல்லையா, அவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டே வரும்பொழுது தான் அடுத்த சந்ததியினருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய தாத்தா பேர் இதுங்கிறது தெரியும். இன்றைய தினத்திலே ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய குழந்தைகளுக்கு அவங்க தாத்தா பேர் கூட தெரியறது இல்லை. அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய பெயரை வைப்பார்கள், அல்லது தங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை வைப்பார்கள், அல்லது நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சபரிமலைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குழந்தை பிறந்திருக்கான்னு சொன்னா குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைப்பார்கள். இந்த மாதிரி இறை சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு பெயர்களைத்தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. சரி சார், அப்ப எதுக்கு நட்சத்திர நாமனா அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காளே, ஜென்ம நட்சத்திரத்துக்கு எழுத்து எல்லாம் கொடுத்திருக்கா இல்லையா, அது காரணம் இல்லாமலா கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வரலாம். அது காரணத்தோடு தான் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நாள்ல யாருமே அந்த பிறந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் எழுதி வச்சிருக்க மாட்டார், பிறந்த தேதி என்பதை எல்லாம் குறித்து வைத்திருக்க மாட்டார்கள். போய் குழந்தை பிறந்த உடனே போய் நேரம் பிறந்த உடனே போய் பக்கத்துல இருந்த பஞ்சாங்க ஐயர்னு சொல்லுவா, எல்லா புரோகிதர்கள்னு சொல்லுவார்கள், இல்லை ஜோதிடர்கள்னு சொல்லுவார்கள். அவங்க கிட்ட போய் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், நட்சத்திரத்தை பார்த்து விட்டு, இந்த சரி இன்றைய தினம் என்ன நட்சத்திரம், இன்னைக்கு வந்து பார்த்தா அஸ்வினி நட்சத்திரங்கிறது இருக்கு, அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலே இந்த குழந்தை என்பது பிறந்திருக்கிறது, இதற்கு சூவண்ணா என்ற எழுத்திலே பெயரை நீ துவக்குற மாதிரி வச்சிரு, ஒன்று ஆண் குழந்தையா இருந்தால் சுப்பிரமணியன் வை, பெண் குழந்தையா இருந்தால் சுசீலான் பெயர் வை அப்படின்னு சொல்லிடுவார். இந்த பெயரினுடைய முதல் எழுத்தினை கொண்டு எதிர்காலத்திலே இந்த குழந்தை இந்த நட்சத்திரம் ராசியிலே பிறந்திருக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இவாளா உருவாக்கி வைச்சாலே தவிர, இது வந்து இப்படித்தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எந்த காலத்திலே
இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்லாம் எழுதி வைக்கல இல்லையா, அந்த மாதிரியான காலத்திலே எதிர்காலத்திலே இந்த குழந்தைக்கு என்ன ராசி என்பது தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பேர் ராசின்னு சொல்லுவா. அந்த வைத்திருக்கிற பெயரை கொண்டு மகாலட்சுமியின் பெயர் இருந்ததுன்னா மாவண்ணாவிற்குரிய அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகா நட்சத்திரம் என்பது வரும். இந்த குழந்தை மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியிலே பிறந்திருக்கிறதுன்னு சொல்லி அதற்குரிய ராசி பலனை தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதிதானே தவிர, இந்த காலத்தை பொறுத்தவரை எல்லோருமே பிறந்த தேதி எழுதி வச்சிருக்கோம், பிறந்த நேரத்தை எழுதி வைக்கிறோம், குழந்தைகளுக்கு ஜாதகத்தை எழுதி வைக்கிறோம், ஜாதகத்தை கொண்டுதான் அந்த பலனை பார்க்க வேண்டுமே தவிர பெயர் ராசியினை கொண்டு பலனை பார்க்க வேண்டிய அவசியம் இந்த காலத்திலே ஏற்படவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த நட்சத்திரப்படி பெயர் வைத்தால்தான் அந்த குழந்தைக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விதி எல்லாம் கிடையாது. நீங்க என்ன பெயர் வேண்டுமானாலும் வைக்கலாம், ஆனால் அந்த பெயர் தெய்வ சாநித்தியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அர்த்தம் இல்லாத அனர்த்தமான பெயர்களை வைக்க கூடாது. ஒரு சில நட்சத்திரம் பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா அதற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டா டி டூ டே அப்படின்னு கொடுத்துருப்பா. டாவண்ணாங்கிற எழுத்துல எப்படி சார் நான் பேர் வைக்கிறது அப்படின்னு நமக்கு யோசனை வரும். தமிழிலே டாடிலாம் பேரே கிடையாது. நிறைய பேர் டில்லி பாபு அப்படின்னு சொல்லிலாம் பேர் வச்சிருப்பா. டில்லி பாபு அப்படின்னு சொன்னா அது டில்லியிலே பிறந்தவர் அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. டில்லிக்கும் அந்த பாபுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. அது வந்து தில்லி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன், அந்த அம்மனினுடைய பெயராக அவர்களுடைய குலதெய்வமாக அந்த தில்லி அம்மன் ஒரு அம்மனாக இருந்திருப்பார்கள். அதற்காக அந்த குழந்தைக்கு டில்லி பாபுன்னு பேர் வச்சிருப்பாளே தவிர, இந்த ஆயில நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே பிறந்ததுனாலே இந்த குழந்தைக்கு டில்லி பாபுன்னு பேர் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்க இப்ப காவண்ணா அப்படிங்கிற ஒரு எழுத்து எடுத்துட்டா கூட நட்சத்திரப்படி பெயர் வைக்கும் பொழுது காவண்ணாங்கிற எழுத்தை வந்து திருவாதிரை நட்சத்திரத்திலும் கொடுத்திருப்பார்கள், அவிட்ட நட்சத்திரத்திலும் கொடுத்திருப்பார்கள். காவண்ணாங்கிற பேரில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது திருவாதிரை அவிட்டமாங்கிற குழப்பங்கிறது நமக்கு வரும். அது கா அப்படிங்கிறது தமிழை பொறுத்தவரை ஒரு எழுத்தாக இருந்தாலும் வடமொழியை பொறுத்தவரை அது நான்கு எழுத்துக்கள் க க க க என்று வரும். இதிலே காவா அல்லது காவா அல்லது காவா அல்லது நான்காவது காவா அப்படிங்கிறத அந்தந்த நட்சத்திரம்ங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இதை நீங்கள் அந்த ஊரினுடைய அந்த ஜோதிடரிடமோ அல்லது உங்களுடைய குடும்ப புரோகிதரிடமோ சென்று தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆக இந்த நட்சத்திரப்படிதான் பெயர் வைக்க வேண்டும் என்ற அந்த குழப்பத்திற்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன பெயர் பிடித்திருக்கிறதோ அந்த பெயரையே உங்கள் குழந்தைக்கு சூட்டி நீங்கள் மகிழலாம். ஆனால் அந்த பெயரானது ஒரு சாநித்தியம் நிறைந்த பெயராக இருக்க வேண்டும், அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பெயராக இருக்க வேண்டும். இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு இறைவனுடைய பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டி நாம் நித்தமும் அந்த குழந்தையை கூப்பிடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் குழந்தைக்குன்னு சொன்னால், ராமா 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 நம்ம வீட்டில் கூப்பிட்டு இருக்கும் பொழுது நாம ராமநாமத்தை ஜபம் பண்ணலனா கூட அந்த குழந்தையை பெயரிட்டு அழைக்கின்ற சாக்கிலாவது நாம் அந்த இறைவனுடைய பெயரை சொல்கிறோம் அல்லவா, அதற்கான புண்ணிய பலம் என்பது நமக்கும் வந்து சேரும், அந்த வீட்டிலே சாநித்தியம் என்பதும் நிறைந்திருக்கும். ஆக நல்ல பெயராக சூட்டுங்கள், நன்மையை பெறுங்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து நடத்தும் 3 நாள் உற்சவம் வாசல் டிஜிட்ஸ் தாய்மண்ணே விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் கோபவர்ட் பாய் KRM ஹோம் மேக்கர்ஸ் Co-sponsored by Sukanthi Sambrani. விஜய் ஸ்ரீ மார்கழி வைபவம் ஒரு சங்கீத ஹரிகதா கார்னிவல் மாதிரி அமைச்சிருக்கோம். கடவுள் கிருப்பையில குரு கிருப்பையில உங்க எல்லாருடைய நல்ல எண்ணங்கள்ல நம்மளுடைய எந்தரோ மகானுபாவுங்கிற ஹரிகதை 3 நாளும் 6 மணிக்கு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா குழந்தைகளுடைய பல ஈவெண்ட்ஸ். சோ இந்த எல்லா ஈவெண்ட்ஸ்லயுமே நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் என்று ரசிகர்களை ஸ்வாகத்தம் செய்யறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வாசன் டிஜிட்ஸ் தாய் மண்ணே விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் கோபவர்ட் பாய் KRM ஹோம் மேக்கர்ஸ் கோஸ்பான்சர்ட் பாய் சுகந்தி சாம்பிராணி. நாள் December 2, 3 மற்றும் 4. நேரம் மாலை 4 மணி முதல். இடம் RR சபா மயிலாப்பூர். டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆன் புக் மை ஷோ. மேலும் விவரங்களுக்கு 7338312851 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
விஜயஸ்ரீ மார்கழி வைபவம். டைட்டில் ஸ்பான்சர் ரவி முருகையாவின் தாய் மண்ணே. A creation by Vasan Estates on Vasan Digits. Powered by KRM Homemakers 99 Delight. எனது ஒரு ரூபாய் கொடுத்து KRMல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா. உடனடியா போய் புக் பண்ணுங்க. Co-sponsored by Sugandhi Samrani, தெய்வீகமானது இயற்கையானது. Health partner MGM Healthcare, Chennai.